ஓட்டினா தான் அவங்களுக்கு தூக்கம் ஏன்னா அது இந்த குதிரை என்பது அதான் சொல்றேன் இந்த குதிரை என்பது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது முன்னையில இருந்து குதிரை வளர்த்துக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டன் எனக்கு சின்ன பிள்ளையில குதிரை வாங்கி கொடுத்து அதுக்காக வந்து சின்ன பிள்ளையில இருந்து குதிரைக்கு கொள்ளும் பில்லும் தான் நம்ம வந்திருக்கிறது வந்து விஹெச்எப் நூறு சாதி நாகூரை சேர்ந்தவங்கள்ட்ட வந்து வந்திருக்கோம் இப்போ அவங்க குதிரை வளர்க்குறது இங்கே சம்மந்தமாக கொஞ்சம் பேசுகிறதுக்காக அவங்க பேச விவரத்தை சொல்லுவாங்க அதை எப்படி பராமரிக்கிறாங்க அதை எதனால் இவ்வளோ பாரம்பரியமாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் வருது இது சம்மந்தமாக இப்போ இந்த அண்ணன்ட்ட பேட்டி எடுப்போம் நம்ம சிரிச்சு தான் நீங்கள் வந்து குதிரை வளர்க்குறது வந்து பாட்டம் வழியிலேருந்து குதிரை வளர்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ரெகுலரைஸுங்கிறது வந்து பாட்டமட்ட வழியிலேருந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து ஒரு தொட்டு தொட்டாக இது பரம்பரையாக ஜீனில் எங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போனது குடும்பத்தில் ஒரு மெம்பர்ஸாக தான் நாங்கள் குதிரை வளர்க்கணும் குதிரை ஒரு நாங்கள்ல குதிரை தமிழ்நாட்டில் வளர்க்குற அத்தனை பேருமே அப்படி தான் பணக்காரனும் வளர்க்குறாங்க குதிரை ஏழையும் வளர்க்குறாங்க குதிரை ஆனால் எல்லாருமே வந்து அவங்களுடைய சகோதரர்களை பார்க்குற மாதிரி தான் அந்த குதிரையை பார்ப்பாங்க குதிரைக்கு உண்டான செலவு என்பது வந்து ஒரு ஒரு குதிரையை வளர்க்கணும்னா ஒரு குதிரை பந்தயத்துக்கு ரெடியாக இருந்தால் தான் 400 ரூபா 450 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு குதிரைக்கும் அதே மாதிரி ஒரு குதிரையை வளர்த்து அதை வந்து ரெடி பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபர் வந்து அந்த குதிரையோடு ஒன்றி இருக்கணும் அது காலையிலேயே படுக்கணும் படுத்து ரெடி பண்ணால் தான் அந்த குதிரை வந்து பந்தயத்தில் போகும் பந்தயத்தில் ப்ரைஸ் கொடுக்குறது வந்து 8000 10000 கொடுப்பாங்க ப்ரைஸ் கொடுக்குறத வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ப்ரைஸுக்காக இல்லை இது ஒரு ஹாபி ரத்தத்தில் கலந்த ஒன்று இது வந்து எது எப்படி இருக்குதோ இல்லை பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோமோ இல்லையோ அந்த மற்ற குடும்பத்தார்களை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ நாங்கள் வந்து இந்த குதிரையை பற்றி ஒரு நாளைக்கு பேசுகிறோன்னு எங்களுக்கு தூக்கமே வராது ஏன்னா அது எங்கள் ஃபாரின்ல இருக்காங்க தம்பிகள் பக்கத்து பக்கத்து ஊரில் எங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக டைமோ மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த குதிரை வளர்க்குறோம் ஆனால் நிறைய தடைகள் ஏற்படுது இந்த குதிரை வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து இது வந்து இந்த நாட்டு குதிரையுடைய இனத்தை வந்து என்ன காசு போட்டு வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்க பணத்துக்கு வளர்க்குறானா இல்லை வந்து அவங்க வந்து வளர்த்து வந்து அது ஹாப்பியாக வளர்க்குறானா அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க ரெஸ்கோஸில் குதிரை ஓடுது பணக்காரனா வளர்க்குறான் இதில் வந்து பணக்காரனா வளர்க்குறான் ஏழையும் வளர்க்குறான் இந்த குதிரையை கஷ்டப்பட்டு வளர்த்து ரோட்டில் ஓட விடுறாங்க ஓட விட்டு மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க அது நம்ம மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த மக்களோட ஒற்றி போன ஒரு விஷயம் அதுக்கு இதுக்கு உண்டான வந்து ஒரு நல்லதை வந்து கவர்மெண்ட்டும் செஞ்சு கொடுக்கணும் இந்த குதிரை வளர்த்துறதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணால் நல்லதாக இப்போ மாதம் எவ்வளோ செலவாகும் மாதம் குறைஞ்சது ஒரு 40-50000 ரூபா செலவு இப்போ இதை பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப்பாக நண்பர்களாக உதவியாக எத்தனை பேர் இருக்காங்க இருக்காங்க பாருங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்துருக்கிறது வந்து வேலை இப்போ இல்லை வேலைன்ட்டு வந்துட்டு இப்போ இதை இருக்கிறாங்க பசங்க இல்லாட்டி வந்து அவனு வந்து இது காசு வாங்கிட்டு வேலை செய்யுது இது வந்து அவனுக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி அவனுக்கும் அவங்களுக்கு சேர்ந்து இதோட ஒன்றி பிறண்டு இதோட ரெடி பண்ணால் தான் குதிரை கொஞ்சம் எப்படி வரீங்க மலையலாம் ஒரு பந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பரம்பரையில் எத்தனை தலைமுறை முன்னிலேருந்து குதிரை வளர்த்துக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டன் எனக்கு சின்ன பிள்ளையில் குதிரை வாங்கி கொடுத்து அதுக்காக வந்து சின்ன பிள்ளையிலேருந்து குதிரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க எனக்கு பாட்டன் அதுக்கப்புறம் ஃபாதர் அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் என் பிரதர்ஸ் அவர் இந்த நூசாதிக்கு பேரில் தான் குதிரை ஓடுது அவர் என் பிரதர்ஸ் இவர் நம்ம நண்பர் இவர் வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்தவர் ஜாக்கி ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இதான் வேலை எங்களுக்கு இது எல்லாம் இடிச்சு போகிறாங்க அது ஜாக்கி பேர் என்ன ஜாக்கி பேர் பாபு இப்போ இந்த புதிய ஜாக்கி ஒருத்தன் இருக்கான் கூலுண்டு இங்கே இருக்கிற பசங்க தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வந்து வருமானம் அவன் வந்து ஒரு நாளைக்கு இவன் வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பாதிப்பான் ஏன்னா 500 ரூபா சம்பாதிப்பான் ஆனால் வந்து அவனுக்கு அந்த 1000 ரூபாலாம் பெருசாக தெரியாது அவன் இந்த குதிரை ஓட்டணும் இங்கே எங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி குதிரை வளர்க்கணுமோ அது மாதிரி அவனுக்கு குதிரை ஓட்டணும் குதிரை ஓட்டினா தான் அவனுக்கு தூக்கம் ஏன்னா அது இந்த குதிரை என்பது அதான் சொல்கிறேன் இந்த குதிரை என்பது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மாதிரி ஜாக்கிலாம் வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கணும் ஏன்னா சும்மா சாதாரணமாக வந்து குதிரையை எடுத்து கட்டிட்டு போய் ஓட்டிட முடியாது ஏன்னா காலைல வண்டி மாட்டணும் காலைல தண்ணி கொண்டு போகணும் அதுக்கு உண்டான வேலைகள் வந்து எக்கச்சக்கமான வேலைகள் ஏன்னா அவ்வளோ வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி தான் வந்து ரெடி பண்ணி தான் வந்து குதிரை ஓட்டுவாங்க ஏன்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப நிறைய இப்போ நீங்கள் குதிரையெல்லாம் எல்லா குதிரையுமே உங்கள்கிட்ட இனப்பிறக்க செஞ்சதா இல்லை நீங்கள் வெளியிலேருந்து விலைக்கு வாங்கிட்டு வரீங்களா ஊரில் வந்து அனுப்போம் எங்களுக்கு வந்து பெங்களூரில் வந்து சிராஜ் பயம்பப்பு இருக்கு அவர் செலக்ட் பண்ணி அனுப்புவார் குதிரை எல்லா குதிரையும் பந்தயத்துக்கு ஆகிடாது அவர் அதை செலக்ட் பண்ணுவார் அவரும் எங்களை மாதிரி இதே ஒரு ஹாப்பியில் உள்ளவர் ஏன்னா அவர் செலக்ட் பண்ணி குதிரை அனுப்புவார் அந்த மாதிரி குதிரைங்களாம் நாங்கள் அதுக்குண்டான வேலைகளை பார்த்து ரெடி பண்ணி இப்போ நீங்கள் குதிரைகள் ரேஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் போய் ஓட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து யாரால எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்களில் ஓட்டிருக்கோம் அந்த ஊரே சொல்கிறதால மறந்துவிடும் அவ்வளோ ஊரில் ஓட்டிருக்கோம் இப்போ நீங்கள் சென்னையில் போய் ஓட்ட போகிறீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ செலவாகுங்க சென்னைக்கு போக்குவரத்து போயிட்டு வரதா இருந்தால் பந்தயம் ஓட்டுறதுக்கு குதிரை மட்டும் ஏற்றி கொண்டு போய் பந்தயம் ஓட்டுறதுக்கு அதுக்குண்டான செலவுகள் எல்லாமே கொண்டு போயிட்டு வரதா இருந்தால் ஒரு 20000 20-25000 அந்த ப்ரைஸ் கொடுக்குற அமௌண்ட்டு 10000-8000 அப்போ நீங்கள் போய் பந்தயத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் போய் ப்ரைஸே எடுத்தாலும்
உங்களுக்கு அங்கே போயிட்டு ஒரு செலவோட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 10,000 நடு செலவு நஷ்டம் தான். அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே அப்படிதான், எங்களுக்கு கிடையாது. அதான் சொல்றேன்னா, இதுல வந்து எந்த குதிரை சோக்காளி அதை வந்து வாங்க பிரைஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு அது வந்து அந்த குதிரை வளர்க்கறதுக்கும் அதை வந்து நம்ம ஓட்டுறதுக்கும் அதை அந்த வாங்கின பிரைஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது அது இதே சாத்தியமே இல்லை. எல்லாமே வந்து அவங்க ஹாப்பியில் வளர்க்குறது தான். தமிழ்நாடு பூரா அதான் சொன்னேன், இருக்கவங்களும் வளர்க்குறாங்க, இல்லாதப்பட்டவங்களும் வளர்க்குறாங்க. முதல்ல அவங்க குடும்பத்துக்கு கொண்டு சேர்க்குறாங்களா இல்லை, முறை குதிரை வேலை குதிரைக்கு உண்டான சவரோட்டனை பண்ணிட்டு தான் அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஹாப்பி. இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் குதிரை வந்து நீங்கள் செலவு எல்லாம் விலை பண்ணி பழக்கிறோம்னு சொன்னீங்க. பந்தயத்தில் ப்ரைஸே எடுத்தாலும் உங்களுக்கு காசு நட்டம்தான் சொல்கிறீங்க, ஒரு செலவு கம்மியாக தான் இருக்குங்க. இது சம்பந்தம் அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எந்தெந்த மாதிரியான அரசாங்கம் உங்களுக்கு வந்து சலுகை வழங்கினா தேவையில்லை? பர்மிஷன் கொடுத்தா போதும். அவங்க பர்மிஷன் கொடுத்து அவங்க அதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி நிறைய வந்து ரேஸ்கள் வந்து அவங்க நேம்லேயே ஓடி இருக்கு. கலைஞர் பிறந்தது, அவங்க ஜெயலலிதா பிறந்தது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் மந்திரி நேரு இருக்காங்க, அவர் தலைமையில் நிறைய பந்தயம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மந்திரிகள் பேரெல்லாம் வந்து நிறைய பந்தயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறுத்திருக்காங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். குதிரை ஏற்றிட்டு போகும்போது வழியில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. குதிரை வண்டியில் போகிறவங்க பசங்கள்லாம் வண்டியில் போகும்போது குதிரை ஏற்றிட்டு போகும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அதுக்கெலாம் கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு சங்கம் மாதிரி இது பண்ணி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி ஏதோ கொடுத்து அதை கொடுத்தா நல்லா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ஓட்டுறதுக்கு. அதை இன்னைக்கு இது தொண்டு தொட்டாக நடக்குது, இப்போ நம்ம புதுசாக கேட்கல பர்மிஷன். அதை விட்டது இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ரேஸ் நாகை மாவட்டத்தில், நாகை மாவட்டம் அதே மாதிரி இந்த மறந்தா அங்கே இது பக்கத்தில் மயிலாடுதுறை அங்கெல்லாம் ஒரு 3-4 ரேஸ் நடக்கும். அந்த மாதிரி இப்போ உங்கள் பட்டுக்கோட்டை மாவட்டம் இருக்குல்ல, புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், இப்போ பட்டுக்கோட்டை தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4 ரேஸ் என்ன பண்ணிருக்கீங்க? தண்ணியில போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை வயசு குட்டி? ஒரு குட்டி என்ன ரேட்டு? அது குட்டியை பொறுத்து, அதோட லைனேஜை பொறுத்து, தகப்பா எப்படி, தாய் எப்படி,
அது ஒன்றை தான் போடாது, அதை பொறுத்து குட்டியோட விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அது போக சுழி இருக்கு, கை கால் கோணம், அதெல்லாம் பொறுத்து விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. பெண்ணா பலா நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்து கேட்டதா.